ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சிவா ஹியர். ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா அதை ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி இவ்வளோ தூரம் மோசமாக சொல்கிறேன்னுட்டு. ஆக்சுவலாக உண்மையின் நிலைமை அதுதாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற நிலைமைன்னு இல்லை, இந்தியான்னு மாத்திரம் இல்லை, மெனி கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா கோர் இன்ஜினியரிங் அந்தளவு கிடையாது. ஸோ என்னோட பழைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ கோர் இன்ஜினியரிங்கில் 4 to 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் இருக்காது, நமக்கு கரெக்டாக ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் கிடைக்காது. ஏன்னா அங்கே ஒரு ஒர்க்கரே வந்து பல வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இதாக கூட மதிக்க மாட்டாங்க, ஆக்சுவலாக ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு இதுன்னு சொல்லலை, ஏன்னா அதுவும் இல்லாமல் லேர்னிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டீச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்களே தான் சொந்த முயற்சியில் வந்து பழைய டயக்ராம் எலக்ட்ரிக்கல் டயக்ராமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃப்ளோ டயக்ராமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பைப்பிங் டயக்ராமோ எடுத்து நீங்கள் தான் ட்ராக் பண்ணி கற்றுக்கணும். அது இனிஷியல் டேஸ்ட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபீட்பேக் நம்ம வோல்டேஜ் வருதான்னு மெஷர் பண்ணும்போது நம்ம ஷார்ட் பண்ணி விட்ருவோம், அதனால ட்ரிப்பு நடக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒர்க் பண்ணும்போது. அதேமாதிரி ஆக்சுவலாக வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த டிசிஎஸ் பிஎல்சி ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ணும்போது அது வந்து சென்ட்ரல் சிஸ்டம் மானிட்டரிங் ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து ஆக்சுவலாக நம்ம நிறைய அவ்வளோ ஈஸியாக எதுவும் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம உட்காந்து டாக்குமெண்டேஷன் நிறையா படிக்க வேண்டியிருக்கும், கேட்டலாக்ஸ் இருக்கும் கம்பெனிஸில். ஸோ ஃப்ரீ டைம்ஸை நிறைய இன்புட் போடணும். ஸோ அப்படி பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைம் மோஸ்ட் பாயிண்ட்டு வந்து சேலரி. சேலரி வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஐடியில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு அங்கே இருக்காது. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான 25 இயர்ஸ் மேனேஜர் வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கோர் இன்ஜினியரிங்கில் அவங்களோட சேலரி ஒரு 40,000 to 50,000 தான் இருக்கும். அதே அவர் பையன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஜஸ்ட் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருப்பான், அவன் 70-80 போயிருப்பான் ஆக்சுவலாக. அதே ஆக்சுவலாக ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து வந்து படித்தவங்களுக்கெல்லாம் பயங்கர சேலரி இருக்கும். ஸோ இந்த லேக்ஸ் மாதமே லேக்ஸ் கணக்கில் இருக்கலாம். ஸோ அதனால் அது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் நானும் ஒன்று பார்த்துருக்கேன் ஆக்சுவலி, இந்த ஐஐடி என்ஐடி பிட்ஸ் பிலானி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி போகிறதோட மேனுஃபேக்சரிங் நிறைய போவாங்க. அதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு கவர்மெண்ட் கம்பெனிஸில் கிடைக்கும். இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே ஆக்சுவலாக வந்து அவங்கள வந்து ரிக்ரூட் பண்ணுறதுக்கு இண்டெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பிக் எம்என்சிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டிநேஷனல் பெரிய பெரிய ரிசர்ச் லேபரேட்டரிஸ் இருக்காங்க. அந்தமாரி அவங்களாம் எடுக்கிறதுனால அவங்களோட ஸ்கோப் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த கோர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு பயங்கர வேல்யூ. ஒரு கெமிக்கல் இன்ஜினியரோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரோ அவங்களுக்கு வந்து ஸ்கோப் அதிகம், அவங்களோட மதிப்பும் பயங்கரமாக இருக்கும். அவங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது அவங்க டாக்டரேட்லாம் பண்ண போனால் தான் எக்ஸ்ட்ரா அவங்கள டாக்டர்னு தான் கூப்பிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ மேபி யூஎஸ் கவர்மெண்ட்டோ இல்லாட்டி யூரோப்பியன் கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்டோ டைரெக்டாக அவங்ககிட்ட ஹெல்ப் வாங்கி இது பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து வேல்யூ இருக்குது. அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க பர்டிகுலர் ஃபீல்டில். இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகிற அளவுக்கு ஆக்சுவலாக அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் வாஸ் மாஸ்டர் ஆஃப் மென் அப்படி. பட் அவங்களாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா டீப்பாக ஆக்சுவலாக பண்ணுவாங்க. அதுவும் எஸ்பெஷியலி யூரோப்பியன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபேஷன் ஆக்சுவலாக. அவங்க வந்து சும்மா ஆக்சுவலாக வந்து வெறும் சேலரிக்காக மாத்திரம் பண்ணலை. ஏன்னா நான் யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு கம்பெனியில் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க மினிமம் அந்த கண்ட்ரியில் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க. இல்லாட்டி மினிமம் 15 to 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ்னாலேயோ இல்லாட்டி சில ஃபேமிலி ரீசன்ஸ்னாலேயோ தான் ஆக்சுவலாக அவங்க ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லொக்கேஷன் கண்ட்ரி அந்தமாரினால தான் ஆக்சுவலாக இருக்குமே தவிர்த்து அவங்க கம்பெனியோட அஃபினிட்டி நிறையா இருக்கும். இந்த கோக் பெப்சி இந்தமாரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து பல வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனி ஆர்கனைசேஷனை விட்டு ரிட்டையர்மெண்ட் தான் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த சப்போஸ் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை யூஸ் பண்ணுன்றதுக்காக இவந்தும் அவங்க வந்து 70 இயர்ஸ் தானாக கூட அவங்கள வந்து ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைரக்டர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ கோக்லேயோ பெப்சிலேயோ மோடஸ்லிங்க்லேயோ இல்லாட்டி வந்து கெவிட்லேயோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஏசி நியூஸ் அந்தமாரி பெரிய பெரிய இதில் நோக்கியா இந்தமாரி இதிலலாம் பார்த்திங்கன்னா ஏன்னா அவன் விஷயம் தெரியும். அதனால் எப்படி வந்து கம்பெனியை வந்து எடுத்துகிட்டு போகணுன்றது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் நினைப்பாங்க கம்பெனி. ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர இம்மென்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்.
ஸோ அதனால வந்து அவங்களோட இது டிஃப்ரெண்ட்டுங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்ல விரும்புகிறேன். செகண்ட் திங் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா 94-95 பார்த்திங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டில் வந்து ஆக்சுவலாக அந்த குரூப்பில் தள்ளவங்களாம் ஆக்சுவலாக ஃப்ரீ சீட் கேட்டகரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ கம்பெனினாலே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது நிறையா. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் அது இதுன்னு நிறையா இருக்குது, இல்லாட்டி ஆட்டோமேஷன் ஃபீல்டெலாம் நிறையா இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அது இதுன்னு நிறையா வந்துடுச்சு இப்போ. ஸோ விஎல்எஸ் இந்த மாதிரி போவாங்க, இல்லாட்டி வந்து மைக்ரோப்ராசர் அந்த மாதிரி போவாங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ்லாம் ஆட்டோமேஷன் ஃபுல்லாக, இல்லாட்டி எம்பெடட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி போவாங்க, ஃபோம்வேர் இதில் போவாங்க. ஸோ அந்தமாதிரி நிறைய போகிறாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் இதில் அந்த டைப்பில் வந்து ஆக்சுவலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரே வச்சு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த டர்பைன் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்துருக்கேன், டர்பைன் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக ஒர்க் பண்ணுவார் ஆக்சுவலாக. ஸோ கவர்மெண்ட் பிளான்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், சரி ஆக்சுவலாக வந்து என்எல்சிலையோ இல்லாட்டி என்டிபிசிலையோ. ஸோ அந்தமாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்தமாரி தான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அந்த காலத்தில் எலக்ட்ரிக்கல் படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ்லாம், அவங்கள தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அங்கே ரொட்டேஷன் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் மாற்றுவாங்க எலக்ட்ரிக் இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸில். நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்தையும் ஒர்க் பண்ணோம். ரொட்டேஷன் ஜாப் ரொட்டேஷன் மாதிரி டர்பைனில் இருப்பீங்க, ஒரு நாள் ஜென்ரேட்டரில் இருப்பீங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்கிறேன், எலக்ட்ரிக் இது டர்பைன் மெயின்டெனன்ஸ் இருப்பீங்க, இல்லாட்டி வந்து பாய்லர் மெயின்டெனன்ஸு, இல்லாட்டி சுவிட்ச் யார்ட் மெயின்டெனன்ஸு. சுவிட்ச் யார்ட் எலக்ட்ரிக்கல் போயிடுவாங்க, மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாய்லர் மெயின்டெனன்ஸ், இல்லாட்டி வந்து டர்போ ஜென்ரேட்டர் மெயின்டெனன்ஸு, கோலியார்ட் மெயின்டெனன்ஸ் அந்தமாதிரி ரொட்டேஷனில் போடுவாங்க, இல்லாட்டி ஆப்ரேஷன் ஓஎன்டம்பாங்க, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதில் போட்டு விட்ருவாங்க, கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல்னால் ஒரு டைம் டர்பைன் எலக்ட்ரிக்கல்ஸு, பாயில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட், இது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டடெல்லாம் இருக்குல்ல. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் ஐஎஸ்பி அதிலெலாம் வந்து ஆக்சுவலாக நிறைய சார்ஜ் சர்க்யூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எலக்ட்ரோட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் போவாங்க. ஸோ கோல் யார்டில் இது பண்ணுறது, அப்புறம் சப்ஸ்டேஷன் இது, அப்புறம் வந்து ஜிடியில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்தமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா அதேமாதிரி தான் எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கலில் கூட போடுவாங்க, மெக்கானிக்கல் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா வே ஆஃப் இப்போ கவர்மெண்ட் கம்பெனிஸில் வந்து ஒரே எம்ப்ளாயிஸ் ரொம்ப நாள் அதில் வைக்காமல் அழுப்பு தட்டிக்கிட்டுன்றதுனால வேறு இதில் போடலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்தமாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து இது. ஸோ நீங்கள் வந்து ப்யூர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போகணுன்னா இந்தியாவில் வந்து அதுக்கு ஸ்கோப் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக தான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக. ஸோ ஒன் திங். அப்புறம் வந்து ஆக்சுவலாக இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் அதில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள், நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் எஜுகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ விஷன் ப்ராட் ஆகும் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்தாங்க ஆஸ்பெக்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஒரு கோர் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆக்சுவலாக லேர்னிங் வந்து கிடைக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் நான் படிக்கிறது வந்து ஆர்என்டி, ஆனால் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லேமன்ற அளவுக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு பெரிய இது இருக்காது, கேபிள் லே பண்ணுறது, டிரான்ஸ்மீட்டர் செட் பண்ணுறது, லெவல் டெம்பரேச்சர் இது பண்ணுறது, ஒரு மேக்ஸிமம் போனால் ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியர் வேலைன்னா ஒரு மேனுஃபேக் கோர் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வேலை இருக்கிறது, பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணுறது, எரக்ஷன் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆனால் அது வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஒரு பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம் கன்சாலே ட்ரா பண்ணுறது, அதை வந்து எரக்ட் பண்ணுறதுன்றது அங்கே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. வேல்யூ இல்லாமல் இல்லை, வேல்யூ இருக்குது, பட் ஆனால் நிறைய பேருக்கு அது ஒத்து வராது ஆக்சுவலாக. வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. கோர் இன்ஜினியரிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் வந்து நிறையா திங்க் பண்ணணும். ஸோ லேடிஸ்க்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து லேடிஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் இப்போ இருக்காங்க. பட் இந்த இப்போ ஒரு பவர் பிளான்ட்டோ இல்லாட்டி மேனுஃபேக்சரிங்கிட்டோ ஊருக்கு வெளியில் இருக்கோ அவங்கள வந்து அவ்வளோதான் போயிட்டு வர வேண்டியிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எப்படி சொல்கிறதுனா ஆக்சுவலாக செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம நிறையா திங்க் பண்ணோம். ஒரு ஜென்ஸ் வந்து ஆக்சுவலாக பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும், ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க் நிறையா இருக்கும் லேடிஸ்க்கு, அதனால கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஃபீல் ஹார்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக.
ஜென்ஸுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக. இப்போ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு மாதம் பயங்கர ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக எல்லா யூனிட்லாம் வந்து எல்லாத்தையும் ஓவரால் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப பெயின் இருக்கும் பயங்கரமாக. ஸோ அது வந்து ஈஸி ஜாப் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக கோர் இன்ஜினியரிங்கில். கோர் இன்ஜினியரிங்கில் உள்ளே நுழையிறது கஷ்டம் அது ஆஃப் கேம்பஸில். ஸோ அது ஒரு ஃபேக்டர். உள்ளே போனால் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாலும் சேலரி ரொம்ப கஷ்டம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு சேலரி இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேர் ஆக்சுவலாக கல்ஃபுக்கெல்லாம் போகிறாங்க. ஆக்சுவலி அந்த பவர் பிளான்ட் லெவலில் பார்க்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோர் இன்ஜினியரிங் தான் ஆக்சுவலாக வந்து மேலே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருந்தால் தான் யூஎஸ் போய் படித்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ண முடியும். இல்லாட்டி யூரோப்பில் போய் படித்து அங்கே போய் ட்ரை பண்ண முடியும். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் வச்சுட்டு நீங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸோ அமெரிக்கன் கண்ட்ரிஸோ போக முடியாது. ஒன்லி கல்ஃப் தான் போக முடியும் ஆக்சுவலாக. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். அதுதான் நான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. அதெல்லாம் உங்கள் ஃபேமிலி பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் மணி ஆன் ஹையர் எஜுகேஷனாக விஷயம் வேறு. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சம்பாதிச்சு தான் இது பண்ணணும்னா அது ஒரு நீங்கள் உடனே இம்மீடியட்டாக ஒரு வேலை பார்க்கணும். ஸோ ஸோ அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக வேலை ஃபேக்டர்ஸ்ன்றும் போது மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ தான் வந்து இமீடியட்டாக ஜாப் கிடைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.